ஒரு ஏரி கரையில் கிழட்டு கொக்கு ஒன்று வசித்து வந்தது. வயது முதிர்ச்சி காரணமாக சுறுசுறுப்பாக ஏரியில் இறங்கி மீனை பிடித்து உணவாக கொள்ள அதற்கு இயலவில்லை. அதனால் மீன்களை சிரமப்படாமல் பிடித்து தின்ன உபாயம் ஒன்று செய்தது. ஒரு நாள் கொக்கு தண்ணீருக்கு அருகாமையில் சென்று அமைதியாக நின்று கொண்டிருந்தது. மீன்கள் அதன் காலடி பக்கமாக வந்தபோது கூட அது அவற்றை பிடித்து உண்ணவில்லை. அந்த காட்சி மீன்களுக்கு ஆச்சரியத்தை அளித்தது. கொக்கின் அமைதியான தோற்றத்தை கண்டு அதிசயப்பட்ட ஒரு நண்டு அதன் அருகே வந்து, ஐயா கொக்கு பெரியவரே, வழக்கம் போல மீன்களை பிடித்து தின்னாமல் இன்று அமைதியாக இருக்கிறீர்களே, என்ன சமாச்சாரம் என விசாரித்தது. கொக்கு தன் முகத்தை மிகவும் சோகமாக வைத்துக் கொண்டு, நண்டு குழந்தாய், எனக்கோ வயதாகிவிட்டது. இதுவரை செய்த பாவம் போதும் என்று இனி எந்த உயிரையும் கொல்லுவதில்லை என்று தீர்மானித்து விட்டேன். இனி மீன்களுக்கு ஒரு தொந்தரவும் தரமாட்டேன். ஆனால் நான் மட்டும் மீன்களிடம் அன்பாக நடந்து என்ன பயன்? இவைகளுக்கெல்லாம் பேராபத்து ஒன்று வர இருக்கிறதே என்று கொக்கு போலி சோகத்துடன் கூறிற்று. கொக்கு தாத்தா, மீன்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் என்னை போன்ற நண்டுகளுக்கும் ஆபத்து என்றுதானே அர்த்தம். அதனால் தயவு செய்து என்ன ஆபத்து, யாரால் ஏற்பட போகிறது என்று கூறுங்களேன் என்று நண்டு திகிலுடன் கேட்டது. இன்று காலை சில செம்படவர்கள் இந்த பக்கம் இருந்ததை நான் பார்த்தேன். அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என கவனித்தேன். இந்த ஏரியில் ஏராளமான மீன் கிடைக்கும் போலிருக்கிறது. இரண்டு மூன்று நாட்களில் நமது கூட்டத்தாரர் அனைவரும் அழைத்து வந்து ஒரே நாளில் எல்லா மீன்களையும் பிடித்து எடுத்துக்கொண்டு போய்விட வேண்டும் என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதனால் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் இந்த ஏரியில் உள்ள அத்தனை மீன்களின் உயிரும் பறி போய்விட போகிறதே என்பதை நினைக்கும் போது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது என்று போலி கண்ணீர் வடித்தது கொக்கு. கொக்கு சொன்ன தகவல் கொஞ்ச நேரத்திற்குள் அந்த ஏரியில் இருந்த நீர்வாழ் பிராணிகளுக்கெல்லாம் எட்டிவிட்டன. அவை எல்லாம் திரண்டு கொக்கு இருக்கும் இடத்திற்கு வந்தன. கொக்கு தாத்தா, எங்களுக்கு வரவிருக்கின்ற பேராபத்திலிருந்து தப்பி பிழைக்க வழி ஒன்றுமே இல்லையா என அவை பரிதாபமாக கொக்குவிடம் கேட்டன. சரி, என் மீது உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருந்தால் நான் ஒரு யோசனை சொல்லுகிறேன். தொலைதூரத்தில் நடுவே பெரிய குளம் ஒன்று இருக்கிறது. அதிலுள்ள நீர் வற்றுவதில்லை. காட்டுக்குள் இருப்பதால் செம்படவர்கள் அவ்வளவு தூரம் வரமாட்டார்கள். என் யோசனையை நீங்கள் எல்லாம் கேட்பதாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் உங்களில் சிலரை என் முதுகின் மீது சுமந்து சென்று அந்த குளத்தில் சேர்த்து விடுகிறேன். இரண்டொரு நாட்களில் உங்கள் அனைவரையும் அந்த குளத்தில் கொண்டு சென்று சேர்த்து விட முடியும். செம்படவர்கள் வந்தால் ஏமாந்து போவார்கள் என்று நயவஞ்சகமாக தந்திரமாக பேசிற்று. எப்படியாவது உயிர் பிழைத்தால் போதும் என்று எண்ணிய மீன்கள் கொக்கு சொன்ன யோசனையை ஏற்றுக்கொண்டன. குறாலும் தன்னால் முடிந்த அளவுக்கு மீன்களை சுமந்து கொண்டு ஒரு மலைப்பகுதிக்கு சென்று ஒரு பாறையில் போட்டு முடிந்த மட்டில் அவற்றை தின்று வயிற்றை நிரப்பிக் கொண்டது. மீதம் இருக்கும் மீன்களை பின்னாளில் உண்பதற்காக பாறையின் மீது பரப்பி வெயிலில் உலர வைத்தது. கொக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பொய்களை சொல்லி மற்ற மீன்களை நம்ப வைத்து அவற்றை தன் உணவுக்காக கடத்தி கொண்டு சென்றது. ஒரு நாள் அந்த ஏரியில் வசித்து வந்த நண்டுக்கு அந்த இடத்தை விட்டு கொக்கு கூறும் குளத்திற்கு செல்ல விரும்பி தன் எண்ணத்தை கொக்குவிடம் கூறிற்று. கொக்கிற்கு மிகவும் மகிழ்ச்சியாகிவிட்டது. இத்தனை நாட்களாக மீன்களை ருசி பார்ப்பதற்கு மாறாக அன்று நண்டை ருசி பார்ப்போம் என்று தீர்மானித்து நண்டை தன் முதுகின் மீது ஏற்றுக்கொண்டது. கொஞ்ச நேரம் கொக்கு பறந்து சென்றதும் நண்டு கொக்கை நோக்கி, நீங்கள் செல்லும் குளம் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கும் என்று கேட்டது. நண்டு இனி தப்பிவிட முடியாது என்ற எண்ணத்தில் கொக்கு தான் மீன்களை காய வைத்திருக்கும் பாறையின் பக்கம் காண்பித்து, அதுதான் குளம் என்று ஏளனமாக கூறிற்று. மீன்கள் உலர்ந்திருப்பதையும் பாறையை சுற்றிலும் மீன் முட்கள் சிதறி கிடப்பதையும் கண்ட நண்டிற்கு விஷயம் விளங்கிவிட்டது. மற்ற மீன்களை ஏமாற்றி தின்றதைப் போல தன்னையும் தின்னுவதற்காகவே அது சதி செய்து அழைத்து வந்திருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்ட நண்டு கொக்கின் முதுகிலிருந்து மேலேறி அதன் கழுத்து பகுதியை தனது கொடுக்குகளால் அழுத்தமாக பிடித்து இருக்கியது. நன்னிடமிருந்து தப்பித்துக் கொள்ள கொக்கு எவ்வளவு பாடுபட்டும் இயலவில்லை. நண்டு அதன் கழுத்தை தனது கொடுக்கு முனையில் துண்டித்து அதன் உயிரை போக்கிவிட்டது.